மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மூத்த தலைவர்களில் ஒருவரும் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவருமான தோழர் என் நன்மாறன் வியாழனன்று மதுரை அரசு மருத்துவமனையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி நான்கு தோழர் நன்மாறன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி மதுரையில் பிறந்தார் பள்ளியில் மாணவர் மன்ற செயலாளராகவும் கல்லூரியில் மாணவர் பேரவைத் தலைவராகவும் செயல்பட்டார் எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் திறனை பெற்றதால் மேடை கலைவாணர் என்று அழைக்கப்பட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த பிறகு முழுநேர ஊழியராக செயல்பட்டார் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இரண்டு முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சோசலிஸ்ட் வாலிபர் முன்னணி எனும் அமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதன் மாநில செயலாளராக பணியாற்றினார் இளைஞர்களுக்கு வேலை கேட்டும் வேலையில்லா கால நிவாரணம் கேட்டும் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றதால் பதினெட்டு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் தமிழகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உருவாக்கப்பட்ட போது அதன் முதல் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு அமைப்பின் அகில இந்திய துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் சின்னப்பாப்பாவுக்கு செல்லப்பாட்டு என்ற சிறுவர்களுக்கான பாடநூலை எழுதினார் கம்யூனிச இயக்க மாமேதைகள் காரல் மார்க்ஸ் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளையும் எழுதினார் சில இசைப்பாடல்களையும் எழுதியுள்ளார் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பயில்வது எவ்வாறு என்ற நூலையும் எழுதினார் பல்வேறு கட்டுரைகளையும் சிறு பிரசுரங்களையும் எழுதியுள்ளார் தாமு ஏகாசாவின் மாநில துணைத் தலைவராகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினராகவும் நீண்டகாலம் செயல்பட்டார் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு ஆகிய அமைப்புகளில் தலைவராகவும் செயல்பட்டார் தோழர் நன்மாறனின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக மகபூபா பாளையத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாநகர் மாவட்ட குழு அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அவரது இறுதி நிகழ்ச்சி நாளை பிற்பகல் நான்கு மணிக்கு நடைபெறவுள்ளது இந்நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் தோழர் நன்மாறன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் எளிமை பண்பாலும் அயராத உழைப்பாலும் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பையும் பெற்றவர் இலக்கிய நயத்தால் மேடை கலைவாணர் என பெயர் பெற்ற மதுரையின் மாணிக்கம் என் இனிய நண்பர் திரு நன்மாறன் அவர்களின் மறைவு அதிர்ச்சி அளிக்கிறது அவரை இழந்து தவிக்கும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல் என பதிவிட்டுள்ளார் அரசு பள்ளியில் பயின்று ஐஐடி நுழைவுத் தேர்வில் வென்ற அருண்குமாரின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திருச்சி துவரங்குறிச்சியை அடுத்த கரடிப்பட்டியைச் சேர்ந்தவர் அருண்குமார் சேவல்பட்டி அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வந்த இவர் இந்த ஆண்டு ஐதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் பொறியியல் படிப்பு படிப்பதற்கான நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்நிலையில் எளிய பின்புலத்தில் இருந்து வந்து அரசு பள்ளியில் படித்து இச்சாதனையை நிகழ்த்திய மாணவரை பாராட்டி அருண்குமாரின் மேற்படிப்புக்கான கல்வி செலவு முழுவதையும் தமிழக அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சங்கராபுரம் பட்டாசுக்கடை தீ விபத்து தொடர்பாக கடையின் உரிமையாளரான பாஜக நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் பட்டாசுக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பட்டாசுகள் வெடித்து சிதறியது இதனால் அருகில் இருந்த பேக்கரியிலும் தீ மழமளவென பரவி அங்கிருந்த கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து சிதறியது இந்த சம்பவத்தில் ஒரு சிறுவன் உள்ளிட்ட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் பட்டாசு கடை உரிமையாளரான கள்ளக்குறிச்சி பாஜக மாவட்ட செயலாளர் செல்வ கணபதி மீது அரசு அனுமதியை மீறி அதிக அளவில் பட்டாசுகளை வைத்திருந்தது விபத்து ஏற்படும் என தெரிந்தே அலட்சியமாக இருந்தது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் விபத்து நடந்த இடத்தில் நடத்தப்பட்ட தடயவியல் சோதனையில் நாட்டு வெடிகுண்டுகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மத்திய பிரதேசத்தில் சில மாவட்டங்களில் பெட்ரோல் விலை ரூபாய் நூற்றி இருபதை கடந்து விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தின் அனுபூர் மாவட்டத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு நூற்று இருபது ரூபாயை தாண்டியும் டீசல் லிட்டருக்கு நூற்று பத்து ரூபாயை தாண்டியும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மத்திய பிரதேசத்தின் தலைநகர் போபாலில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய்க்கும் ும்பு ருக்கு நூற்று ஆறு ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஆந்திர பிரதேசத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்று பதினான்கு ரூபாய்க்கும் டீசல் விலை லிட்டருக்கு நூற்று ஏழு ரூபாயை தாண்டியும் விற்பனை செய்யப்படுகிறது விளையாட்டுத்துறையில் உயரிய அங்கீகாரமான கேல் ரத்னா விருதுக்கு நீரஜ் சோப்ரா உள்ளிட்ட பதினோரு பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஒன்றிய அரசு ஆண்டுதோறும் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது இத்துறையில் உயரிய விருதான கேல் ரத்னா விருதுக்கு டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா கால்பந்து வீரர் சுனில் சேத்ரி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மிதாலிராஜ் மல்யுத்த வீரர் ரவி தாஹியா ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஸ் குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத் கிருஷ்ணா நாகர் ஈட்டி எறிதல் வீரர் சுமித் அண்டில் உள்ளிட்ட பதினோரு பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன